வருகிற 16/7/2020 முதல் 16/8/2020 வரை நடக்க இருக்கும் சார்வரி வருடம் ஆடி மாதத்திற்கான ராசி பலன்கள் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி மகர ராசி. மகர ராசிக்கான இந்த மாத கிரகநிலைகள் 1 சனி, 12 குரு, 3 செவ்வாய். மாதத்தின் முதல் 15 நாட்கள் 5 சுக்கிரன், பின்பு 6 சுக்கிரன். மாதத்தின் முதல் 15 நாட்கள் 6 புதன், பின்பு 7 புதன், 7 சூரியன், 6 ராகு, 12 கேது. இது இந்த மாதத்து மகர ராசி அன்பர்களுக்கான இந்த மாத கிரக நிலைகள். ராசிநாதன் மகர ராசியின் ராசிநாதனாகிய சனி பகவான் ஜென்ம ராசியிலே 7.5 சனியாக சஞ்சரிக்கிறார். ஜென்ம சனி பொதுவாக 7.5 நாட்டு சனியில் 7.5 கால சனியிலே இந்த ஜென்ம சனி தான் பொதுவாக கொஞ்சம் கெடுபலன்களை அதிகமாக இந்த காலகட்டத்தில் தான் செய்வார். சனியின் சொந்த ராசி அப்படிங்கிறதுனால அந்த கெடுபலன்கள் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். சனி பகவான் ஜென்ம ராசியிலே செஞ்சிருக்கும் இந்த காலகட்டத்திலே குடும்பம் தொழில் சம்பந்தமாக நிறைய பின்னடைவுகளை கொடுப்பார், உடல் சோர்வு மனச்சோர்வு கொடுப்பார் என்பதால் காலபைரவர் அப்பனை வீட்டில் இருந்தபடியக்கூடிய தொடர்ந்து பிரார்த்திக்கவும், கெடுபலன்கள் பெருமளவில் குறையும். அடுத்ததாக ஜென்ம ராசிக்கு 12 இடத்திலே உள்ள குருவும் கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுப்பார் என்று சொல்ல முடியாது. தேவையற்ற பயணங்கள், அதனால் உடல் சோர்வு மனச்சோர்வு ஆகியவற்றை கொடுப்பார். இருந்தால் கூட தன்னுடைய பார்வை பலத்தால் கல்வி வித்தைகளில் வெற்றி, வண்டி வாகன சொத்து சுகம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி, தனதானிய விருத்தி, தேக ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி ஆகிய அனைத்தையும் குரு பகவான் கொடுப்பார். முதல் 15 நாட்கள் 5 இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பட்டம் பதவி பந்துக்கள் ஆதரவு ஆள் அடிமை ஆபரண ரோகம் புதிய முயற்சிகளில் வெற்றி என அனைத்தையும் கொடுப்பார். அடுத்த 15 நாட்கள் 6 இடத்திலே வரும்பொழுது 6 இடம் ரோகஸ்தானம், சுக்கர பகவான் இனிப்புக்கு காரகன். ஆனால் 6 இடத்திலே சுக்கர பகவான் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்திலே நீரழிவு போன்ற நோய்களை கொண்டிருப்பவர்களுக்கு அந்த நோயின் தாக்கத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துவார் என்பதால் அது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதல் 15 நாட்கள் 6 இடத்திலே புதன் சஞ்சரிக்கக்கூடிய புதன் பகவான் அந்த காலகட்டத்திலே சந்தோஷம் மகிழ்ச்சி கௌரவம் ஆகியவற்றை கொடுப்பார். அதே வேளையில் இரண்டாம் பருவத்தில் அடுத்த 15 நாட்கள் 7 இடத்திலே வரும் பொழுது தொழில் கூட்டாளி நண்பர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் போன்றவர்களிடம் சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார் என்பதால் கருத்து வேறுபாடுகளை கொடுத்து சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணுவார் என்பதால் அது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 7 இடத்திலே உள்ள சூரியன் பெரிய அளவில் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 7 இடம் மனைவி ஸ்தானம் என்பதால் மனைவிக்கு 7 இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய பாவக்கோளாகிய சூரிய பகவான் இந்த காலத்திலே மனைவிக்கு தோஷத்தை கொடுப்பார், மனைவியின் உடல் நலத்தை கொஞ்சம் பாதிப்பார். அடுத்தது 12 இடத்திலே உள்ள கேது ஆன்மீக பாதையில் ஜாதகரை அழைத்துச் செல்வார். அதே சமயம் உபஜயஸ்தானத்தில் உள்ள பாவக்கோள்கள் மிகுந்த நற்பலன்களை தருவார்கள் என்ற கூற்றுக்கேற்ப 6 இடத்திலே உள்ள ராகுவும் 3 இடத்திலே உள்ள செவ்வாயும் இந்த மாதம் மிகப்பெரிய நற்பலன்களை ஜாதகருக்கு தருவார். 6 இடத்திலே உள்ள ராகுவால் வேறு மொழி பேசும் நண்பர்களால் நன்மை உண்டாகும், மதிப்பு மரியாதை தனவரவு ஆகியவற்றை ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். 3 உள்ள செவ்வாய் கூட எதிர்பாராத தனவரவு முயற்சிகளில் வெற்றி, ஆள் அடிமை ஆபரண யோகம், தேக ஆரோக்கியம், போஜன சுகம், நித்திரை சுகம் என அனைத்து சுகங்களையும் ஜாதகருக்கு இந்த காலத்தில் கொடுப்பார். கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது வருடக்கோள்கள் ஆதரவு இல்லாத நிலையில் மாதக்கோள்களின் தயவையால் ஓரளவு நல்ல மாதமாகவே இந்த மாதம் சென்றுவிடும்.